நான் உங்க எதிரிட்டு பையன் பெண்ணி. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருந்து மதுரை வந்து, மதுரையில இருந்து தேனி வந்து, இப்ப திருப்பியும் சென்னைக்கு போக போறோம். ஆமா, கிளம்ப போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு போறது. வழியில டின்னர் முடிக்கணும். திண்டுக்கல்ல போயிட்டு நம்ம முச்சி பிரியாணில ட்ரை பண்ணிட்டு அப்புறமா போயிடலாம் சென்னைக்கு. ஆமா, நம்ம என்னென்னலாம் பண்ணோம் மக்களுக்கு ஒரு வாட்டி ஞாபகம் ஒரு அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பண்றதுதான் இந்த வீடியோ. ட்ரிப் சிறப்பா போச்சு. சென்னையில இருந்து கிளம்பணும், பர்த்டே முடிச்சுட்டு வரல. அப்படியே சாப்பிட்டு கிப்ட் கிளம்பி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வந்தோம். சாப்பிடறதா சரியான பண்ணு. ஒரு நாலு கடை இருந்துச்சு. எந்த கடையில சிக்கன் கிடைக்குமா தேடி தேடி நிறுத்தணும். எங்கமே சிக்கன் கிடைக்கல. என்ன ஒரு விஷயம் நினைச்சோம். ஆனா வந்து சுக்கா தான் வந்து அது காம்பினேஷன் அல்டிமேட்டா இருந்துச்சு. பெரிய கப்புனா வச்சு வேற லெவல்ல பண்ணிருந்தாப்ல. அதுக்கப்புறம் எங்க போனோம்? அப்படியே மதுரை வந்து நேரா உள்ள கூரைக்கடை. கூரைக்கடை கூரைக்கடை முன்னாடி நிக்கிறோமா? கூரைக்கடைக்கு முன்னாடி எங்கேயுமே நிக்கல. கூரைக்கடை தான் போனோம். கூரைக்கடைக்கு போயிட்டு ஸோ டிஜே எல்லாம் வச்சு பண்ணிட்டு போய் எடுத்து வந்தாப்போ. அதுக்கப்புறமா வந்து கூரைக்கடைக்கு போயிட்டு கூரைக்கடையில சாப்பிட்டோம். கூரைக்கடையில ஒரு அட்டகாசம், பயங்கரமான அட்டகாசம். கூரைக்கடை பிரிஞ்சிருச்சு, கூரையே பிரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசம். ஒரு ஃபன் ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வீடு எடுத்ததுக்குள்ளே எங்களுக்கு பிரியாணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாமா போய் சண்டை போட்டு, ஏய் நான் பெரிய பிளாகர் அப்படிதான் சொல்லலாம்னு போனேன். வெயிட் பண்ணுங்க கொடுத்துட்றேன்ட்டு. யாரோ கொடுக்கறத நைஸா தீருது. அந்த பார்சலை பிரிச்சு எங்களுக்கு போட்டு கொடுத்துறாங்க. ஆமா, அதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டோம். அங்க வந்து சாலா வந்து செம்மையா இருக்கு மாமா. அந்த சாலா வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டேன். அதெல்லாம் நம்ம மக்கள் அந்த வீடியோல பாத்துருப்பாங்க. நம்ம சொல்லிருப்போமே. அது அங்கிருந்து எங்க போனோம்? டைரக்டா மதுரை வந்தோம். டைரக்டா ரூம் தேடி சுத்திட்டு இருந்தோம். அதாவது 200 ரூபா மிச்சம் பண்றேன், 200 ரூபா மிச்சம் பண்றேன். நீ வேணா பண்ணா ஓயோல ரெகுலரா ரூம் புக் பண்றோம். போனதே இல்லைங்க வாழ்க்கையில. எங்கயோ ஒரு மூலையில போய் போட்டு விட்டா ரூம். அங்கிருந்து மதுரைக்கு வந்ததுக்குள்ள டிராபிக்ல எங்களால முடியவே முடியல. அப்புறம் நைட் வந்து சட்னி பூரி எல்லாம் சாப்பிட்டு செம்ம ஃபன் ஆகி அதே சாப்பிடணும் சொல்ல வழியில வந்து ஒரு எல்லி தாத்தா வந்தாரு. ஆமா, வயிறு என்ன பண்ணாம காலையில போயிட்டு
மாட்டு வண்டி மாட்டு வண்டி என்ன சாவ வச்சிருப்பீங்கடா மாட்டு கூட்டு போயிட்டு சாவ வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம உலகம் போல நம்ம ஸ்டவ் வச்சு ஒரு வேற லெவல் ஸ்பாட்ல வந்து நம்ம செம்மையா சமைச்சு செம்ம ஸ்பாட் நடந்து பிரியாணி செய்யலாம். நீ நடந்து போச்சு எப்படி திரும்பி வின்னர் படத்துல வடிவில் வந்து போனா மாதிரி மாட்டு என்ன தம்பி அந்த மாதிரி நடந்து போயிருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு நாம வந்து அந்த பெரிய குரூப் இருக்கிறாங்களே இன்னைக்கு ஒரு புடி அவங்கள மாதிரி ட்ரை பண்ணுவோம். அவங்க செட்டப்ல ட்ரை பண்ணோம் நல்லா ட்ரை பண்ணோம் நல்லா தான் இருக்கும். மச்சான் கவலைப்படாத. இப்போ என்ன பண்ணோம்னா டைரக்டா திண்டுக்கல் போய் சாப்பிட போறோம். திண்டுக்கல்ல லைட் ஆஃப் பண்ண போறாங்க. இந்த அண்ணா லைட் நாங்க பேசுற பேச்சை பார்த்துட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டாரு. சரி ஓகே பை பை ஃப்ரம் யூ. நான் உங்க பக்கத்துல பையன் பரத். நான் உங்க எதிரிட்டு பையன் பேனி. வாய் ஓகே गाइस நம்ம வந்து சொன்ன மாதிரியே வந்து குஜி பிரியாணில வந்து டிண்டிகல்ல வந்து முடிச்சிட்டோம். நல்லவேளை அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா பிரியாணி எடுத்து வச்சிருந்தாப்ல. ஆமா கடைசியா இருந்த பிரியாணி சுரண்டி வாரி பாருங்க. எப்படி வந்துச்சு எப்படி சாப்பிடுறோம் பாருங்க. ஓடி சொன்னா நிறைய ஓடி இருக்கு. சரி ஓகே நம்மளுடைய ட்ரிப் வந்து முடிஞ்சிச்சு. இங்க வந்து இப்போ நம்ம வந்து திருப்பி சென்னைக்கு தான் போறோம். ஆமா அடுத்த ட்ரிப் வந்து அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் மறுபடியும் இங்க கூட வரலாம். நல்லா சரியான அவங்க இருக்கு. நான் புது புது டிரெஸ்ல அண்ணன் ஸ்டார்ட் பண்ண போற சொல்லிருக்காங்கல்ல அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அவரோட பேஜ்ல போய் பாருங்க டீடைலா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ். இவரும் ஒரு பிளாகர் தான்ப்பா. ஐயோ நான் இதெல்லாம் பார்த்து நாங்க அப்படியே உல்டா அடிச்சு இதை அப்படியே ஓடிட்டு இருக்கோம். ஆனா டிஸ் நிறைய மறக்காம இந்த வீடியோ மறக்காம நம்ம சேனலை விடுங்க.